இன்று நாம் தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரோஜா செடியில் எப்படி முறையாக கவாத்து செய்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு ரோஜா செடினாலே எல்லா ரோஜா பூனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு மலர். இந்த ரோஜா செடியில் நிறைய பூக்கள் நல்லா பூக்கணும் அப்படிங்கிறது ஒரு, அந்த ரோஜா செடியை நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்த்தாலும் சரி, விவசாய தோட்டத்தில் நிறைய சாகுபடியாக நம்ம செஞ்சாலும் சரி, நிறைய பூக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ தான் அது நம்மளுக்கு விவசாய ரீதியாக நல்ல மகசூலையும் லாபத்தையும் கொடுக்கும். அப்போ இந்த ரோஜா செடி வந்து நல்லா நிறையா பூக்கணும் அப்படின்னா, அந்த ரோஜா செடிக்கு வந்து நம்ம முறையாக பராமரிப்பு முறைகள், பல்வேறு பராமரிப்புகள் செய்யணும். முதல்ல வந்து உர நிர்வாகம் நல்லா பராமரிக்கணும். ரெண்டாவது வந்து அந்த செடிகளுக்கு பூச்சி மற்றும் நோய் நிர்வாகத்தை நல்லா பார்க்கணும். அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமானது, அந்த செடிகளை வந்து முறையாக கவாத்து பண்ணி விடணும். இந்த இடத்துல வந்து பாருங்களேன், இப்போ இந்த இடம் பார்த்தோம்னா, இதனுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து சின்ன இலைகளாக, ஃபால்ஸ் லீஃப்னு சொல்லுவோம், சின்ன இலைகளாக உருவாயிருக்கு. மூணாவது நாலாவது அஞ்சாவது, இப்போ மூணாவது நாலாவது அஞ்சாவது இலைகள் தான் எல்லா இலையும், மீதியெல்லாம் ஒரே சைஸாக உண்மையான இலைகள், ட்ரூ லீஃப்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ட்ரூ லீஃப். அப்போ எங்கே நம்மளுக்கு உண்மையான இலைகள் ஆரம்பிக்கணும்? ஒன்று, ரெண்டு, மூணு. இப்போ இந்த கிளைக்கு எங்கே நம்ம கவாத்து பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளை வந்து பூ மொட்டு எடுத்துருச்சு. இப்போ பூ மொட்டு எடுத்து பூ நல்லா விரிஞ்ச பிறகு, அறுவடை பண்ணி முடித்த பிறகு எங்கே கவாத்து பண்ணணும் அப்படின்னா, ரெண்டாவது இலைக்கும் மூணாவது இலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இங்கே வந்து நம்ம கவாத்து பண்ணி விடணும். நல்ல கத்திரியை வச்சு நம்ம கவாத்து பண்ணிக்கலாம். இவ்வாறு நம்ம வந்து முறையாக கவாத்து பண்ண கிளைகள், செடிகள் அனைத்திற்கும், இது மாதிரி ஒவ்வொரு கிளைகளையும் நம்ம வந்து பூக்கள் முடிஞ்ச அனைத்து கிளைகளையுமே நம்ம முறையாக கவாத்து செய்து விடணும். அதுபோக முறையான பூச்சி நோய் நிர்வாகத்தை செய்யணும். செடிகளுக்கு வந்து முறையாக உர நிர்வாகமும் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போது நான் வழங்கின இந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இது போன்ற நிகழ்ச்சிகளை சந்திக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.